முக்கிய செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது இன்று மாலை 4 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை வருகிற 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என கோரி அமலாக்கத்துறையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மாலை 4 மணிக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற செந்தில் பாலாஜியை மேற்கொண்டு விசாரணைக்கு மேற்கொள்வதற்காக தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க 15 நாட்கள் தேவை என கோரி அமலாக்கத்துறையின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நேற்று சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை செய்தது. அப்பொழுது அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் பண பரிவர்த்தனைகள் எவ்வாறு நடைபெற்றது, வங்கிக் கணக்குகள் மூலமாக நடைபெற்ற பண பரிவர்த்தனைகள் குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது, எனவே இந்த விவரங்கள் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்துவதற்கு தங்களுக்கு 15 நாட்கள் ஆகும், அவ்வாறு விசாரணை முடித்தால்தான் விசாரணையை முடிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபனையும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே விசாரணை முடிக்கப்பட்ட நிலையில் மேலும் விசாரணை என்பது துன்புறுத்தும் வகையிலாக இருக்கும் எனவும், எனவே விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது, காவல்துறை விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது, அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த மனுக்கள் விசாரித்த நீதிபதி அல்லி தீர்ப்பை இன்று அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இடைக்கால ஜாமீன் மற்றும் அதே போன்று அமலாக்கத்துறையின் 15 நாள் காவல் கோரிய மனு மீதும் இன்று உத்தரவு பிறப்பிப்பதாக நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தற்போது விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்த பொழுது இந்த வழக்கினுடைய உத்தரவை 4 மணிக்கு பிறப்பிப்பதாக நீதிபதி அல்லி தெரிவித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.